கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீம் பார்படாஸ்லேருந்து இந்தியா வந்துட்டாங்க. இன்னைக்கு பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம்னு சொன்னோம். அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே நடந்தாலும் வான்கடை மைதானத்தில் களை கட்டுதுங்க. கடலை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நிற்கிறாங்க. எது கடல் எது மக்கள்னே தெரியல. உண்மையாலுமே வெறித்தனமான ஒரு செலிப்ரேஷன். இது எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் கோலி ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, பெங்களூரில் நடத்த வேண்டியதானே, நாங்களும் என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வான்கடை அப்படிங்கிறது பொதுவான ஒரு மைதானம், உலகக்கோப்பையை நம்ம அங்கடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அங்கே வச்சுட்டாங்க. ஸோ மற்றபடி சிட்டி சென்டரில் வேறு இருக்குது, இந்தியாவுக்கும் சென்டரில் ஆல்மோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு பக்கம் அப்படிங்கிறதுனால டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம், பாண்டியாவுடைய ரிடம்ஷன் அதை பற்றி பேசாங்கன்னு. ஸோ இந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு, ஸோ அடுத்த டூர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக இந்த ஒரு வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்துட்டு ஹர்திக் பாண்டியா. அவரை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, எக்ஸாக்டா ஒரு 6 மாசம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, மும்பை இந்தியன்ஸ்க்கு மறுபடியும் ஹர்திக் பாண்டியா வராருன்னு சொல்லிட்டு. இது வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டாங்க. ஆனா அப்ப இருந்த ஒரு சில வாரங்கள் கழிச்சு கேப்டன் ஆகிறார் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனே ஃபேன்ஸ் கொந்தளிச்சிட்டாங்க. ஒரிஜினல் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் அப்படித்தான் கொந்தளிச்சாங்கன்னு சொன்னோம். ஸோ இதை தாண்டி ரொம்ப முக்கியமா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸும் கிடையாது, ஒரு சில தற்கொலை ஃபேன்ஸ் என்ன அப்படின்னா அவரை போட்டு பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா அந்த கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வெளியில போ, நீ இருந்தா எங்களுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவே இலக்க நேரிடும் சொல்லிட்டு. ஆனா மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அடுத்த 10 இயர்ஸ்க்கு இந்த மும்பை இந்தியன்ஸ் கொண்டு போகணும். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் T20 இருந்து ரிட்டையர் ஆயிடுவார் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ நெக்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கறத யோசிக்கணும். அந்த வகையில இந்தியன் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தான் இருக்காரு, அவரே பண்ணா நல்லா இருக்குமே சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அவரை வந்துட்டு சரியா ஏத்துக்கல அப்படின்னு சொன்னோம். ஸோ கிரவுண்ட்ல பூ பண்றதா இருக்கட்டும், ஒரு தடவை நாய் உள்ள ஓடி வந்துச்சு, அந்த நாயை பார்த்து எல்லாருமே ஹர்திக் ஹர்திக் போறான் பாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் பயங்கரமா அந்த ட்ரோல் அப்படிங்கறது சொந்த ஃபேன் பேஸ் கிட்ட இருந்தே வாங்கினாருங்க. அந்த அளவுக்கு வரலாறுலயே யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. சொந்த டீம் கிட்ட இருந்தே ஒரு கேப்டனுக்கு இந்த மாதிரியான பேர் கிடைக்கிறது, இதுதான் முதல் முறை அப்படிங்கிறது தான் மாசமே கிடையாது. ரொம்ப மோசமான பேர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். அது முடிஞ்ச கையோட கேப்டன்ஷிப் பண்ணாரு. ஆனா ஒவ்வொரு மேட்ச் தோக்கும் போது ஹர்திக் தான் காரணம், ஹர்திக் தான் காரணம்னு சொல்லி புண்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா அவரு எதை பத்தியோ கண்டுக்கிறதா கிடையாது, தான் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்தியாக்காக என்ன பண்ண முடியுங்கிறதா யோசிச்சுட்டு இருந்தாரு. ஸோ குறிப்பா நிறைய பிளேயர் இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கிரிக்கெட்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு இருக்கிறாரு அப்படின்னா அவரு ஒருத்தர் தாங்க. அதை தாண்டி பெருசா யாரும் கிடையாது. சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் பவுலிங்க விட்டுட்டாரு, பேட்டிங் மட்டும் தான் பண்றாரு. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பீக் லெவல்ல இருந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஹர்திக் பாண்டியாவை அடுத்த இந்தியன் கேப்டன் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அது முடிஞ்ச கையோட வராருங்க வேர்ல்டு கப்க்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 50 ரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸும் எடுத்தாரு. பவுலிங் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டீசென்டான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய பிளான் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். ஃபைனல் ஓவர் அவருக்கு கிடைக்குது, 16 ரன்னை டிஃபெண்ட் பண்ணும் மில்லருடைய விக்கெட். அது மட்டும் இல்லாமல் 7 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணுச்சு ஹர்திக் பாண்டியாவுடைய ஃபைனல் ஓவர். அதே மண்ணில் கண்ணீர் விட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஹக் பண்ணி ஹர்திக் பாண்டியாவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறக்கக்கூடாது, அவருடைய லைஃப்லையும் நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்துச்சு. அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹர்திக் பாண்டியா பற்றி என்னென்ன அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள், அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா நியூஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு அப்செப்ட் பண்ணாமல் சொந்த ஃப்ரான்ச்சைஸே அப்செப்ட் பண்ணாமலாம் இருந்தது. ஆனால் நடந்த கதையே வேற. இப்போ இதே மும்பை இந்தியன்ஸ் இதே வான்கடை மைதானத்தில் தலைவன் உலகக்கோப்பையோட வந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். அந்த டிராஃபியை அவர் தூக்கி காமிச்சாரு. ஏன்னா எல்லாருமே ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது டிராஃபி யார் கையில் இருந்துச்சுன்னா ஹர்திக் பாண்டியா கையில் இருந்துச்சு, யாருமே வாங்கல. வான்கடையில் முதலாளா அவர் வந்து அப்படி டிராஃபியை தூக்கி காமிச்சாரு. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வெறித்தனமான ஒரு ரிவெஞ்சன் சொன்னோம். ஸோ நாட் ஓன்லி எல்லா ஃபேன்ஸும் கிடையாது, நிறைய ரோஹித் ஃபேன்ஸ் இன்னும் ஹர்திக் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸே மதிக்கிறாங்க, ஹர்திக் பாண்டியாவும் மதிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தாங்க. பூ பண்றதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு செருப்படி ரிப்ளை அப்படிங்கிறதுல மாசமே கிடையாதுங்க. ஸோ டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலும் ஹர்திக்குடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தது, அடிஸ்டண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. உண்மையாலுமே வாழ்த்துக்கள் ஹர்திக். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வான்கடையில் இருக்கிற அந்த சியா இல்லை நம்ம மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற அந்த ப்ளூ கலரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ப்ளூ கலர்ல இருந்தது என்னமோ இந்தியன் ஃபேன்ஸுங்க, பயங்கரமான ஃபேன் பேஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஊர் உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க போல, டிராஃபிக் எல்லாமே பிளாக் பண்ணிட்டு இவங்க வண்டி மட்டும் சென்டர்ல போகுது. முழுக்க முழுக்க அவ்வளோ ப்ளூ கலர்ல
டிராஃபியோட இந்தியன் டீம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் மிதந்து போனது சூப்பரான விஷயம். ரோஹித் சர்மாக்கு அந்த கரகோஷங்கள் பார்த்தோம், நிறைய பிளேயர்ஸ்க்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா பேர் சொல்லி சொல்லி பண்ணாங்க. வான்கடை மைதானத்துல நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஓவராலா அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் ஜிம்பாவே டூர் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அப்கமிங் மேட்சஸ் அப்படிங்கிறதுக்கு இந்தியன் டீம் தயாராவாங்க. அதுல சாம்பியன் டிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பத்தி நம்ம வீடியோ அப்படிங்கறத போட்டிருக்கோம், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலா இந்த வேர்ல்ட் கப் இன்னையோட ஆக்சுவலா முடிவுக்கு வருதுன்னு சொன்னோம், நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த செரமனி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம இந்தியன் டீம் மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்ன அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.